நெல்லைஸ் கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம் கீரை ஆலக்கீரைன்னு சொல்லப்படுற இந்த கீரை தான் எப்படி செய்கிறது சமைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நெல்லைஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கீரை வயல்வெளிகளில் ஆற்று ஓரங்களில் நீர்நிலைகளெலாம் இது கிடைக்கும் இந்த நீளமான காம்பருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த இதழ்களை மட்டும் வச்சு சமைக்கலாம் முருங்கைக்கீரையோட ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அது இந்த கீரையில் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் தயவு செஞ்சு இந்த கீரையை சாப்பிட வேண்டாம் கருச்சி வாய்ப்பு இருக்கும் ஆனால் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த கீரையை டெய்லி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இப்போது இந்த கீரையை சமைக்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸோ கீரைகள் பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா முடி நல்லா வளர்கிறதுக்கு இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த கீரையை நீங்கள் வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு செம்பருத்தி பூ இதழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்ணி தொளிச்சு தொழிச்சு தான் இதை நம்ம வேக வைப்போம் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஸோ கழுவியாச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கீரையை தண்ணி தொளித்து வேக வைக்கலாம் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க நான் கொஞ்சமாக தொளிச்ச தண்ணிக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போது அடுத்து இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு ஒரு கொஞ்சோண்டு பச்சை மிளகா காரத்துக்கு நான் சேர்த்துருக்குறேன் ஸோ தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போது நான் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து மஞ்சள் அரைச்சி போடுறதா இருந்தாலும் போடலாம் பட் இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதில் மஞ்சள் ஆட் பண்ணலை சில பேர் காயப்பொடியெல்லாம் சேர்ப்பாங்க இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ இதோடு சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் இந்த கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பொடியாக கட் பண்ணி நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா பெரட்டிக்கோங்க ஸோ சைடில் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கு சைடுஷாக ஒரு கீரை டெய்லி ஒரு கீரை சாப்பிட்ணும் ஒவ்வொரு விதமான கீரையையும் டெய்லி ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த ஆறாக்கீரைன்னு சொல்கிற ஆலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ தாளித்து கொட்டிடலாம் எண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன் தேங்காய் சூடானதும் அதில் நம்ம கடுகு இந்த சின்ன வெங்காயம் வத்தல் இதெல்லாம் போடலாம் கடுகு சேர்த்துக்கிட்டாச்சு கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சமாக சிறு பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக இல்லைன்னா கூட பரவாயில்ல அடுத்ததான் சின்ன வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் நாட்டு வெங்காயம் அதை வந்து நல்ல வதக்கிக்கலாம் நல்ல ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி பக்கோடா கலரில் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் அதை வதக்கி அந்த கீரையில் கொட்டி நல்லா பெரட்டி எடுத்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஆலக்கீரையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இதை கொடுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையை விட டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் மொத்த கீரை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது கசப்பு தன்மை தெரியும் இந்த கீரை கசக்கவே கசக்காது இந்த கீரை முதல் தடவை பார்க்கும்போது இதை சமைச்சு சாப்பிட்லாமான்னு கூட எனக்கு டவுட் இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த கீரையை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த கீரைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர்லாம் சொல்கிறாங்க தட்டு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க கீரை காத்தாடி கீரை இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு என்ன பேர் உங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நெல்லைஸ் கிச்சன் சேனலில் மற்றும் ஒரு சுவையான ரெசிபியோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ